வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். கட் பண்ணதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஓணம் ஸ்பெஷலா நம்ம வந்து பழ நுறுப்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓணத்தன்னைக்கு சத்தியாவுக்கு நிறைய வேலை இருக்குமா, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா காலையில வந்து இந்த பழ நுறுப்பு அது கூட வந்து பப்படமும் வச்சு கொடுத்துருவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுதான் காலையில டிஃபனே. சில பேர் அதை புட்டோட சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து வெறும அந்த பழ நுறுக்கு அப்புறம் வந்து பப்படமோட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு அதுதான் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். நான் வந்து ஒரு மூணு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன், நல்லா பழுத்த பழமா எடுத்துருக்கேன். ஓரளவுக்கு திக்கா பாருங்க, இந்த மாதிரி இந்த சைஸ்ல கட் பண்ணிருக்கேன் நான். இப்ப என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இதை வேக வச்சுக்க போறோம். நாம பாருங்க கட் பண்ண நேந்திரம் பழத்தை சேர்த்துடலாம். இது வேகறதுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். முழுகிற அளவுக்கு இருந்தா போதும். இந்த பக்கம் வந்து நேந்திரம் பழம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம வெல்லம் வந்து கரைச்சிக்க போறோம். பாருங்க வெல்லத்துக்கு அளவு எல்லாம் கிடையாது. நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், நம்ம ஒரு சின்ன கப்ல ஒரு கப் எடுத்திருக்கேன். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கிறேன், இதை கரைச்சிக்கலாம். வெள்ளத்துல வந்து கல்லு மண்ணு இல்ல அப்படின்னா நீங்க பொடிச்சிட்டு நேர பழம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே போட்டு நீங்க கலரிட்டே இருக்கலாம், நல்லா சேர்ந்தாப்புல வரும். இது இந்த வெள்ளத்துல வந்து கொஞ்சம் கல்லு மண்ணு இருக்கிறதுனால நான் வந்து வடிகட்டிட்டு சேர்க்க போறேன். பாருங்க பழம் வந்துருக்கு. பாருங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா வெள்ளக்கரசல சேர்க்கலாம். நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்க வெள்ளை கரைசலோட சேர்ந்து வருது. பாருங்க ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி இருந்தா அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் சுக்கு பொடி சேர்க்கல, உங்ககிட்ட இருந்ததுன்னா சுக்கு பொடி ஏலக்காய் பொடி ரெண்டுமே சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நல்லா சேர்ந்து வந்தாச்சு. மேலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டா வேலை முடிஞ்சுது. மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டோம். நம்மளுடைய பழநுறுக்கு ரெடி. ஓணம் ஸ்பெஷலாக பழநுறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இது வந்து ஓணத்தன்னைக்கு தான் பண்ணணும்னு கிடையாது. நார்மலாக நம்ம வந்து பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி இதை பண்ணி வச்சுட்டு ஒரு பப்படம் பொறிச்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்வீட்டாக இருக்குமா, பப்படம் வந்து கொஞ்சம் உப்பாக இருக்குமா, சார் ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி சாப்பிடலாம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து புட்டு கூட கூட இதை வச்சு சாப்பிடுவாங்க. அதாவது புட்டு இந்த பழநுறுக்கு அது கூட சேர்த்து ஒரு பப்படமும் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நேந்திரம் பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. சாதாரணமாக வேக வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது. இதில் வந்து நம்ம வந்து வெல்லமும் சேர்க்குறோமா, ஸோ ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.